பங்கு சமாளிப்போம் இப்ப நீ ஸ்டிக்க ஊனாம தான நடந்த இல்ல இல்ல ஏத்தை இல்ல காலில் பயங்கரமாக அடிபட்டு நிறைது காயம் மாற கூட இல்லை என்னால எப்படி அந்த கால ஊனாம நடக்க முடியும் நடிக்காதடி நடிக்காத நடந்தத நான் பார்த்தேன் நீ நடக்க கூட இல்லடி இந்த ஸ்டிக்க நல்ல சுத்தி சுத்தி ஆடிட்டு இருந்த டான்ஸ் நான் பார்த்தேன் என்ன ஏமாத்தலாம் மட்டும் நினைக்காத குள்ளபூதம் நாம ரெண்டு பேரும் ஆடினே வந்ததை அத்த பார்த்து வந்ததா கூறுகிறார்கள் நான் செய்யலாம் சகோதரி பேசாமல் நாம் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் ஏனென்றால் நமக்கு வேற வழி இல்லை ஆமாங்க அத்தை நடந்தேன் அத்தை நடந்தேன் இல்லை இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஆடின்னு தான் வந்தோம் ஆனா இன்னிதான் நான் நடுவே ஆரம்பித்தேன் இல்லடா இல்லை இல்லடா அம்மா அம்மா சொல்றடே இன்றைக்கு தான் சகோதரி நடக்க ஆரம்பித்தார்கள் ஏய் இது பிரபுக்கு தெரியுமா சொல்லடி தெரியாதத்த ஏய் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா நீ இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கல அத வந்து பிரபு கிட்ட சொல்லிடு கத்த ரொம்ப லேட் என்ன யோசிச்சிட்டு இருக்க நான் ஒரு காரணமா தான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட உன்னால நடக்க முடியுதுன்னு சொல்லாத அது எப்படி அத்தை முடியும் என்ன மரமண்டன்னு சொல்லிட்டு இப்ப நீதான் பெரிய மரமண்ட மங்குனியா இருக்க ஆமாண்டி உன்னால நடக்க முடியாதுன்னு சொன்னாதான் ரொமான்ஸ் வரும் நடக்க முடியும்னு சொன்னா எப்படி வரும் கத்த வரும்போது வாலி படத்தை பாத்துட்டு வந்திருக்கும் போல இருக்கு அறிவாளி அஜித் நடிச்ச வாலி இப்போதைக்கு உன்னால நடக்க முடியாதுன்னு சொன்னாதா உன்னை நடக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உன்னை அப்படியே கை தாங்களா கூட்டிட்டு போவான் அப்படி கூட்டிட்டு போனா தானே அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும் அத்தை எவ்வளோ புத்திசாலியா யோசிக்கிறாங்க பாரா ஆமா ஆமா முடியல ஏய் என்னடா முடியல இல்லமா உங்க ஐடியாலாம் பிரமாதம் இந்த மாதிரிலாம் எங்களால யோசிக்க முடியலன்னு சொன்னேன் இதுக்குதான் அத்தை வரும்னு சொல்றாங்க ஆமா என் அத்தை எவ்வளவு விவரமா எப்படி ஒரு ஐடியா சொல்லிடுறாங்க பாரு நீயும் தான் அறியறிய ஆல்ரெடி இந்த ஐடியா தான் எபிசோடு ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு அது தெரியாம புதுசா ஐடியா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இதுல பெருமை வேற சத்யா எனக்காக நான் சொன்னது நீ செய்வியா மாட்டியா செஞ்சிருவோம் செஞ்சிருவாத்த செஞ்சிருவோம் நீங்க
சொல்லி நான் எதையாவது செய்ய மந்திக்கிறேனா என்ன குழப்பதோ உங்களுக்காக செய்யறத உங்களுக்காக செய்ய உங்களுக்காக செய்ய நாங்க ஓகே சார் அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கம்பெனியோட ஆடிட்டிங் வர்க்க கம்ப்ளீட் பண்ணனும் சரிங்க சார் அதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு மெயில் பண்றேன் அதை நீங்க பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க ஓகே சார் நான் வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பிறேன் ஓகே அப்புறம் சார் நீங்க ரொம்ப கிரேட் சார் உங்க டெடிகேஷனால தான் நம்ம கம்பெனி நம்பர் 1 கம்பெனியா வந்திருக்கு சார் அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இல்ல சார் உங்க மிஸ்ஸஸ் ஹாஸ்பிடல்ல இருக்கிற இந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க ஆபீஸ் வர்க்கையும் இவ்வளவு ஃபோக்கஸா பண்றீங்க கிரேட் சார் சார் நாங்க வரோம் சார் வரோம் சார் வரோம் சார் சாரி ரோடி பேபி என்ன மன்னிச்சிருங்க இப்ப நீங்க இருக்க சிச்சுவேஷன்ல முழு நேரமும் நான் ஹாஸ்பிடல்ல உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு கவுன்சிட் தான் இருந்திருக்கணும் ஆனா இங்க ஆபீஸ் வர்க் பார்த்துட்டு இருக்கேன் சாரி ரோடி பேபி ஆனா கண்டிப்பா நீங்க வாக்கிங் பண்ற டைம்க்கு நாங்க இருப்பேன் ரோடி பேபி ரோடி பேபி நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் கொண்டு வர போறேன் நீங்க இதை பார்த்து அசந்திர போறீங்க ரொம்ப ஹாப்பியா போறீங்க முக்கியமா சொல்ல மாட்டேன் ஏனா இது எங்க பர்சனல் சிஸ்டர் பர்சனலா ஐ அம் யுவர் பிரதர் அதே பர்சனல்னு சொல்லနေறீற அது திருப்பி திருப்பி கேட்னே அன்டீசன்ட்டா நந்தினறீற ராஸ்கல் சிஸ்டர் அது அன்டீசன்ட் இல்ல இன்டீசன்ட் தம்பி வார்த்தை தெரியிறது முக்கியம் இல்ல அதோட அர்த்தம் தெரியணும் நான் சொல்றது உனக்கு புரியல புரிஞ்சிருச்சு அப்புறம் நின்னுறீற வெளிய வா வெளியில போக வா ஆமா நானா வெல போ சிஸ்டர் மாப்பிள்ள என்ன கொண்டு வரானே நீங்க தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க நான் இங்கேயே ஒரு ஓரமா இருந்து பாத்துக்கறனே
ஏனா என் மாப்பிள என்ன கொண்டு வரானு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ப்ளீஸ் சிஸ்டர், நான் இங்க ஏர்க்கனே. நீ இப்ப வெல்ல போலனா? போகலனா. மூக்கு சப்பையாயிரும் பரவாயில்லையா? மூக்கு சப்பையாவா? வேணா சிஸ்டர், இந்த மூக்கு சப்பையா போனா உள்ள போதும் இன்னும் கன்றாவியா இருப்பான். தெரியல, வெளப்பா. ஏசன சாங். ஆமா நல்லா இருக்கு. அடிங்க. அவர் பேபி வரா ஜாலிதா. ஐயோ பேபி என்ன வாங்கி அந்திகிரா? இது ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட்ங்க. இத மட்டும் நீங்க பாத்துட்டீங்க செம்ம ஹாப்பி ஆயிடுவீங்க. ம் ஓபன் பண்ணவா? இரு இரு, நான் கண்ணு மூடிறா. இப்போ ஓபன் பண்ணலாமா? குட் கர்ல். இருங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிஃப்ட், அதுக்குள்ள அவசரப்படலாமா? இருங்க, பிரிச்சிட்டு இருக்கேன்ல, ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. ஒன் செகண்ட், நான் இப்ப கவுண்ட் டவுன் சொல்றேன். அதுக்கு அப்புறம் தான் நீங்க தரக்கணும். ஓகே, 3, 2, 1. இப்ப பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா? என்னது இது? இது வெச்சிருந்தா போதுங்க, உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இது இருந்தா எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். நல்லா இருக்குல்ல? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நடக்க என்ன இது, புறா குண்டு மாதிரியே இருக்கு. என்னடா இது, என்ன இது? ஒரு திரும்ப, இதா வாக்கிங் ஸ்டாண்ட். இப்படி வச்சு இப்படி இப்படி நடக்கணும். எங்க பண்ணி காட்டு. இப்படி இப்படியா? ஆமா. யாரோட ஹெல்ப் இல்லாம இங்க நடக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்த ஸ்டாண்ட் அது. கேடியா கேடியா, கேட்டே கேட்டே, யாரோட ஹெல்ப் இல்லாம நான் நடுகுதிக்கு வாங்கிட்டு வந்துறாராம். எப்படி ஒரு டியூப் லைட் ஏயாத நீ பாத்துக்கறா? பாத்துக்கறே. பாத்துக்கறியா? ஏ, இந்த இருக்கால பிரகாசமா எரியுது பாருங்க. டேய், என்னடா டேய், என்ன டேய், ரொம்ப கஷ்டம்டா.
உன்ன வச்சு எப்படிடா குப்பை கொட்டறாங்க? நான் பேசல, அந்த பிரச்சனமோ இல்ல. நீ போய் பெரிய டாக்டர் கூட்டணும். ஓகே சிஸ்டர், இந்தா கூப்பிட்டு வந்தறேன். இந்தா உடனே கூப்பிட்டு வந்தறேன். ஏங்க இப்ப எதுக்கு டாக்டர் கூட்டிட்டு சொல்றீங்க? பஞ்சாயத்துல ஒரு நாட்டாம வேணும்ல, அவர் வரட்டும். நியாயத்தை நான் கேக்குறேன். நாட்டம், ஆஹா, என்ன மனம், என்ன மனம். வேலையே செய்யலனாலும் பசி மட்டும் இப்படி எடுக்குது. ஆண்டவா டாக்டர். ஏய்யா, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ ஏன் ஊட்ற? அங்க ஒரு பஞ்சாயத்து. ஐயோ, என்கிட்ட சொம்பு இல்லையே, இந்த டம்ளர் வச்சு அட்ஜஸ்ட் பண்றியா டாக்டர்? பின்ன என்னையா, நான் இந்த ஹாஸ்பிடலோட டீனா இல்ல டானா? அவ்வளவுலாம் இல்ல. ஒரு நிமிஷம், நான் இந்த ஹாஸ்பிடலோட டீனா இல்ல டானா? சகிக்கல, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. அங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க, அப்புறமா கொடுக்கலாம். வாங்க. சீ, தொழில மாத்திடுவானுங்க போல இருக்கு. மறுபடியும் சாப்பிட உட்காந்துடாதீங்க, சீக்கிரம் வாங்க. அது வர வரேன். வாக்கிங் ஸ்டாண்ட் தான் நீங்க வாங்கிட்டு வந்தேன், அது ஒரு தப்பா? அழுக்காடுமா? தொடல. என்னாச்சு, என்னமா, என்ன ப்ராப்ளம் டாக்டர்? நீங்க என்ன டாக்டர் சொன்னீங்க? அவள் பேபி என் கூடவே இருந்து என்ன கைதாங்களா புடிச்சு நடக்க வச்சாதான் நான் சீக்கிரமா நடப்பேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுல என்ன டவுட் உங்களுக்கு? ஆனா அவள் பேபி என்ன பண்ணிடுறான்னு பாருங்க. ஐயோ, நான் இத்த வச்சுதான் நடக்க பழகினுமா? வாட்? நீங்களே நியாயத்தை கேளுங்க டாக்டர், கேளுங்க. ஓ மிஸ்டர் பிரபு, என்ன நடக்குதுங்க? வாட் இஸ் திஸ் வாக்கிங் ஸ்டாண்ட்? உங்க அன்பும் அக்கறையும் தான் அவங்கள சீக்கிரமா நடக்கிறதுக்குன்னு சொல்லிருக்கேன்ல. அதையும் மீறி நீங்க இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் டெல் மீ டாக்டர். நான் ஒரு பிசினஸ் மேன், பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நான் ஹாஸ்பிட்டல் இருக்க நேரத்தில் தான் நடக்க வைக்க முடியும். நான் ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா இவங்க கஷ்டப்படுவாங்களே டாக்டர். இது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சேஃப்டியா இருக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி டாக்டர் தப்பா இருக்கும்? நீங்களே நியாயத்தை கேளுங்க. கரெக்ட் கரெக்ட் பிரபு. சத்யா, இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமா? என்ன டாக்டர் நியாயம் இருக்குது? என்ன நியாயம் இருக்குது? இவன் தங்கச்சி ராசாத்திய பாக்கத்துக்கு மட்டும் ஒரு மாசம் ஊரு போயிட்டு வந்தான். கட்ட பொண்டாட்டிக்கு மட்டும் டயம் இல்லையோ? நீங்களே கேளுங்க. மிஸ்டர் பிரபு, ஏன் அவங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல? அதான் டாக்டர் நானும் சொல்றேன். ஒரு மாசம் நான் ஊருக்கு போயிட்டு வந்தனால ஆபீஸ்ல எவ்வளவு வொர்க் தர்ம பெண்டிங் இருக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல டாக்டர். ஆபீஸ் நான் ஃபுல் டே போகாட்டினாலும் ஒரு 2-3 ஹவர்ஸ் போனா தான அந்த வொர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். கரெக்ட். நீங்களே இது சொல்லி புரிய வைங்க டாக்டர். கரெக்ட். ஆக்சுவலி சட் கழுத்தை அறுத்துவாங்க. மிஸ்டர் பிரபு, எனக்கு புரியுது, நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் நீங்க இத வாங்கிட்டு வந்திருக்கவே கூடாது. முதல்ல இத எங்க வாங்குறீங்களோ அங்க போய் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஏன் டாக்டர்? இத பார்த்தா தான் உங்க வைஃப் டென்ஷன் ஆறாங்களே, அப்புறம் ஏன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இத பாருங்க, உங்க வைஃப் எழுந்து சீக்கிரமா நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் நடக்கணும். அப்ப நான் சொல்றது கேளுங்க, வெரி சிம்பிள். ஓகே டாக்டர். இத பாருங்க மிஸ்டர் பிரபு, இனிமேல் பிரில்லியன்ட்டா யோசிக்கிறதா நினைச்சு இந்த மாதிரி சொதப்பலா எதையும் வாங்கிட்டு வராதீங்க. நீங்களே இருந்து அப்படியே அவங்க கை தாங்களா புடிச்சு நடக்க வைங்க, அப்பதான் 2-3 பாட்டு போடுவாங்க. நீ புரியற மாதிரியே பேச மாட்டியா? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப ஓகே, நான் கரெக்டா சொன்னாமா? கரெக்டா சொன்னீங்க. அப்ப நான் கிளம்பவாமா? டாக்டர் நீங்க எப்ப போங்க? அண்ணா, அவன் பேபி மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தானா நான் கூப்பிடுவேன், வந்துருங்க. சோ மிஸ்டர் பிரபு, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்க பண்ற தப்பு உங்களை மட்டும் பாதிக்காது, என்னையும் பாதிக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க மட்டும் பேஷண்ட் இல்ல, இன்னும் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்கணும்ல. ஓகே பை. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்டர், இப்படி வாக்கர் வாங்கி கொடுக்கறத விட லைஃப் ஃபுல்லா கேர் டேக்கரா இருந்து பாருங்க, லைஃபே ஹாப்பியா இருக்கும். என்ன இது,
மெசேஜ் நல்லா இருக்கு. கிளம்புறீங்களா? ஒன்னும் புரியல.